ஹாய், என்னோட இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதோட ஃபஸ்ட் ஆஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆல்ஃபபெட் சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லைன்ஸ், கர்வ்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். ரெயின் ட்ராப்ஸ் இந்த மாதிரி பால் கோல் போல போகிற மாதிரி, இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து லைன்ஸ் கர்வ்ஸ் எதை வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சில குழந்தைங்க 10-15 டேஸ்லேயே லைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சிலர் 1 மந்த் கூட ஆகலாம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் லைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ஆல்ஃபபெட்ஸே ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தைங்கள நிறைய அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க ஒரு ஹாப்பியாக எழுதுவாங்க. இது சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. கதை இல்லை, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பிஎட் படித்த எல்லோரும் நிறையா சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவோட எண்டில் நான் அதை ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் பண்ணும்போதே 4 ரூல் நோட்லேயே பழக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணும், எந்த லைனில் ஃபினிஷ் பண்ணணுன்ற கன்ஃபியூஷன் எல்லாமே எழுதுவாங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டெய்லி நீங்கள் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்க எழுத முடியும். நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டு செகண்ட் டே கண்டினியூ பண்ணிங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க. நீங்கள் டெய்லியுமே இதை சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு லெட்டர் எழுதி பழகிறதுக்கு ஒரு 3-4 டேஸ் நம்ம டைம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் டாட்ஸ் மட்டும் வைங்க. அவங்க ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 லைன்ஸ் பண்ணட்டும். ஏவோட ஷேப் என்னென்னு அவங்களுக்கு தெரியட்டும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் அந்த டாட்ஸ் மட்டும் வைங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 லைன்ஸ் எழுதட்டும். நெக்ஸ்ட்டு ஃபுல் பேஜுமே இப்போ ஏ எழுத பழகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பி எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு லைன் ஸ்ட்ரோக்ஸ் இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏபிசிடின்னு வரிசையாக தான் எழுதி பழகணுன்றது கிடையாது. இப்போது பிசிடி இதில் எல்லாமே கர்வ் இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு ஏக்கு அப்புறம் இ எஃப் ஹெச் ஐ கே எல் எம் என் டி வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் இதுதான் எழுதி பழக வைக்கணும். இதுக்கப்புறமா கர்வ் வர லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே பொறுமையாக எழுத வச்சுக்கலாம். ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் 3-4 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்கிறேன். இது நானாக தேடி தெரிஞ்சுக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட், லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். 9 மாத குழந்தைய வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த பையன் பேர் தான் ஆல்பர்ட். அந்த குழந்தைக்கு ஃப்ளஃபி டாக், ஃப்ளஃபி கேட், ஃப்ளஃபி ரேட் அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் காமிச்சு விளையாட வைப்பாங்க. அதுவும் ரொம்ப ஜாலியாகவே விளையாண்டுருக்கும். ஆனால் இந்த ஃப்ளஃபி ஒயிட் ரேட்டை கொடுக்கும்போது மட்டும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்க பின்னாடி இருந்து ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பிட்டு அந்த ரேட்டை அந்த குழந்தைகிட்ட கொடுப்பாங்க. இதே மாதிரியே நிறைய ட்ரையல்ஸ் பண்ணுறாங்க. நல்லா விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தை எந்த அனிமலை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் இர்ரேஷனல் ஃபியர், ஃபோபியான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பயத்தை தான் குழந்தைங்கக்கிட்ட நம்ம கொண்டு வரக்கூடாது. நல்லா படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு தேவையில்லாத நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை குழந்தைங்கிட்ட கொண்டு வராதிங்க. இந்த வீடியோவில் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் எப்படி ஒரு 1 வீக்காக ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க எழுத சொல்லி, ஆனாலும் அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க சரியா. நெக்ஸ்ட் டே நம்ம நோட் எடுக்கும்போது இன்றைக்கி மட்டும் சரியாக எழுதலை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டோடு ஆரம்பிப்போம். அப்படி பண்ணாதீங்க. இது தேவையில்லாத வெறுப்பை தான் ஏற்படுத்தும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.